நம்ம இருக்கோம் ஆனா அது என்ன ஆனா இப்படி செஞ்சிட்டு இருக்கு பத்து கற்பனைப்படி வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற நம்ம யாரை மறந்துடும் அப்படின்னா கிறிஸ்துவையே மறந்துடுறோம் இப்படி பட்ட இருக்கிறவங்க ஏன் அப்படின்னு பாக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏனெனில் உம் சுயநீதியை செயல்படுத்தும் ஆவையுடன் தூண்டப்படும் உபவாசம் அல்லது ஜெபம் தேவனுடைய பார்வையில் ஒரு அருவறுப்பாக உள்ளது தொழுகைக்கான பக்தி வினயமான கூட்டம் திரும்ப திரும்ப செய்யும் சடங்காச்சாரங்கள் வெளிப்படையான தாழ்மை கட்டாயமாக்கப்பட்ட பலிகள் ஆகிய இவைகளை செய்பவர் தன்னைத்தான் நீதியுள்ளவன் என்று கருதி அதனால் தன்னை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவன் என்று கருதுகிறான் ஆனால் இவை அனைத்தும் ஒரு வஞ்சகமாக உள்ளது நமது சொந்த செயல்களினால் ஒருபோதும் ரட்சிப்பை விலைக்கு வாங்க முடியாது பத்து கற்பண்படி வாழ்ந்தோம் போதும் அப்படின்றதும் அது இல்லாம பாத்தீங்கன்னா தன்னோட சுய நீதியை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்வாங்க ஆஹ் பரிசுகள் எது பார்க்கலாம் ரொம்ப எல்லாரும் பாக்குற மாதிரி ரொம்ப நீண்ட ஜபம் செய்யறது உபவாசம் இருக்கிறது ஆஹ் மற்ற மற்ற நன்மைகள் எல்லாம் செய்யறது இவங்களை என்ன சொல்லுவாங்க நம்மளே சொல்லுவோம் ஆஹ் பாரு அவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு தகுந்த மாதிரி அவங்க நல்லா நடந்துக்கிறாங்க நல்லா நன்மை உதவிகள் எல்லாம் செய்யறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாங்க நல்லா ஜபம் பண்றாங்க உபவாசம் எல்லாம் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு போயிடுறாங்க கரெக்டா அந்த நாள் வந்துருச்சுன்னா அவங்க எந்த வேலை இருந்தாலும் போட்டுட்டு என்ன போயிடுறாங்க கரெக்டா சர்ச்சுக்கு அந்த நாள் தவறாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்படி சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் நம்மளோட சுய நீதியை நம்ம உயர்த்தி காட்டுகின்ற ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி அதே போலதான் கிறிஸ்துவின் ஆட்களில் எவ்விதமாக இருந்ததோ அவ்விதமாகவே இப்போதும் உள்ளது பரிசெயர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய இயலாமையை அறியாதவர்களாக உள்ளனர் அவர்களுக்கு இந்த தூது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க அவங்களுக்கு மட்டுமான்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த தூது நமக்கும் கூட இன்னைக்கு நம்ம எந்தெந்த விதங்கள்ல தவறான கு நினைவுகள்லயும் தவறான கருத்துக்களையும் தவறான அதாவது சுயத்தையும் சுய ஞானத்தையும் எப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படிதான் இருக்கோம் குருடரா நிர்வாணியா நம்ம ஆஹ் தரித்திரமா இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை விட்டு வாங்க நீங்க வெண் வஸ்திரத்தை உடுத்துக்கிங்க கழிக்கும் போட்டுக்கோங்க அப்ப ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியாகவும் சொல்லி தருகிற சத்தியத்தை நம்ம என்ன பண்ணோம் மனசுல வச்சு நம்ம நினைவுகள் கடவுளுக்கு பிரியமா இருக்கணும் அவரோட நினைவுகள் போன்று இருக்கணும்ன்றதுதான் தேவன் விரும்புகிறார் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி